அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் இருக்கும் இடம் புனித அந்தோணியார் திருத்தலம், அதாவது தூத்துக்குடி மறை மாவட்டம் புனித அந்தோணியார் உயர் திருத்தலம் உவரி. இந்த திருத்தலம் என்று நாம் சொல்கின்ற பொழுது இது பல மக்கள், அதாவது சமயம், மொழி, இனம் என அனைத்தையும் கடந்து பல மக்கள் இங்கே வந்து பல புதுமைகளை பெற்று செல்வதால் இது திருத்தலம் என்று அழைக்கப்படுகிறது. அதோடு மட்டுமல்லாமல் புனித அந்தோணியாரிடமிருந்து பலவிதமான நன்மைகளை இவர்கள் பெற்று செல்கின்றார்கள். அவர்கள் பலவிதமான புதுமைகளையும் பெற்றுள்ளார்கள், அதாவது நோயிலிருந்து விடுதலை, காணாமல் போன பொருட்களை அவர்கள் பெற்றிருப்பது, அதோடு மட்டுமல்லாமல் பலவிதமான தீய ஆவிலிருந்து விடுதலை பெற்றுள்ளார்கள். எனவேதான் இந்த ஆலயம் இத்தகைய பெருமை வாய்ந்ததாக இருக்கின்றது. புனித அந்தோணியாரை பற்றி நாம் பார்த்தோம் என்றால், புனித அந்தோணியார் தொடக்க காலத்தில் அகுஸ்தினா சபையில் சேர்ந்து அங்கிருந்து தனக்கு ஒரு திருப்தி இல்லை என்பதற்காக, அதாவது தான் மறைபோதகராக இருக்க வேண்டும் என்ற ஒரு ஆசையில், மறைபரப்பு பணியில் நான் ஈடுபட வேண்டும் என்கிற ஒரு ஆசையில் பிரான்சிசன் சபையில் அவர் சேர்கின்றார். அதாவது மொரோக்கோ நாட்டிற்கு சென்று தான் மறை சாட்சியாக மறிக்க வேண்டும், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்காக தன்னுடைய உயிரையே கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு ஆசையில் அவர் பிரான்சிசன் சபையில் சேர்கின்றார். அதன் பின்பு கடவுளின் திருவுளம் அவருக்கு அங்கே செல்ல முடியவில்லை. எனவே அவர் தேர்ந்தெடுத்த மறைபோதக பணியை சிசிலி என இடத்தில் தொடங்குகின்றார். அதன் பின்பு அவருடைய மறைபோதக பணி மிகவும் சிறப்புற்றதாக இருக்கின்றது. முதன் முதலாக பல குருக்கள் ஆயிரில் குழுமியிருந்த இடத்தில் தன்னுடைய மறைபோதனையை ஆற்றுகின்றார். அங்கே அவருடைய மறைபோதனையை கேட்டு பலரும் ஆச்சரியத்திற்கு உள்ளாகின்றார்கள், வியப்புக்குள்ளாகின்றார்கள். அதோடு மட்டுமல்லாமல் பலருடைய உள்ளங்களும் கவரக்கூடிய வகையில் அந்த மறைபோதனை இருக்கின்றது. எனவே அவர் பல இடங்களுக்கு இறையில் படிப்பை சொல்லிக் கொடுப்பதற்கும் மறைபோதனைக்கும் அனுப்பப்படுகிறார். இவ்வாறாக அவருடைய பணியானது மேன்மைப்படுத்தப்படுகின்றது. அவர் இதோடு மட்டும் இல்லாமல் பல புதுமை, அதாவது 13 புதுமைகள் மட்டும் அவருக்கு சிறப்பாக சொல்லப்படுகின்றது. இருப்பினும் அவர் எண்ணற்ற புதுமைகளை செய்துள்ளார். எனவேதான் அன்புக்குரியவர்களே, அவரை மிகவும் சிறப்புற்றதாக கோடி அற்புதர் என்று சொல்கின்றார்கள். பல கோடிகளுக்கு அதிபர் என்று காரணமல்ல, மாறாக பல புதுமைகளுக்கும் பல உள்ளங்களை கொள்ளை கொண்டதற்கும் தான் அவர் கோடி அற்புதர் என்ற பெயரை அவர் பெற்றுள்ளார். இத்தகைய சிறப்புமிக்க பாதுகாவலர் தான் இந்த திருத்தலம் பெற்றுள்ளது. இந்த ஊரிலும் இவர் மிக சிறப்பு வாய்ந்தவராக இருக்கின்றார். எனவே இந்த ஆலயத்தை நாடி வருகின்றவர்கள், இந்த திருத்தலத்தை நாடி வருகின்றவர்கள் ஒவ்வொருவருமே அவருடைய அருளையும் ஆசிரியம் நிறைவாக பெற்று செல்கின்றார்கள். எனவே உங்களையும் நாங்கள் அழைக்கின்றோம். இப்பொழுது திருவிழா காலமாக இருக்கின்றது. எனவே அவருடைய அருளையும் ஆசிரியம் நிறைவாக பெற்று செல்வதற்கு நீங்கள் வருகை தாருங்கள். உங்களுக்கு சிறப்பும் பேரும் புகழும் நிச்சயம் உண்டு என்பதை உறுதிப்படுத்துங்கள். இறைவனோடு இணைவோம். புனித அந்தோணியார் வழியாக நாம் இறைவனை அடைவோம். நன்றி.